பிரைஸ் த லார்ட். இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. அண்ட் யூ வெல்கம் டு த கவனன் ஆஃப் த டே. டுடே இஸ் 11th May 2024 சாட்டர்டே. கர்த்தர் நல்லவர், இந்த புதிய நாளை காண கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு பவுல் ஒரு நல்ல ஒரு செய்தியை நம் உள்ளங்களிலே வைக்க விரும்புகிறார். ஆண்டவுடைய கிருபையை பார்த்தோம், ஒன்னஸை பார்த்தோம், அவருடைய விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரம், ஒரே ஆவி, இதெல்லாம் பார்த்து இப்போ ஒன்று சொல்கிறார் பாருங்க. அதுதான் எபேசியர் 4:10, எஃபிஷியன் சாப்டர் 4:10. He who descended is also the one who ascended far above all the heavens, that he might fill all things. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பதற்காக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இறங்கினவரும் ஏறினவரும், அங்கே ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. யார் யார் இறங்கினாங்க, யார் ஏறினாங்க? அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு இறங்கி அவர் எல்லாற்றவற்றையும் நிரப்பதற்காக, நம்மள எல்லாரும் நிரப்பதற்காக, ஆவியிலே நிரப்பதற்காக, we to fill us in the Holy Spirit. எல்லா வானங்களுக்கு மேலாக அவர் ஏறினார். நேற்று தான் நம்ம வந்து பரத்துக்கேறின நாள் நாம் நினைவு கூர்ந்தோம். அல்லேலூயா. ஆமாம் தானே. அவர் ஏறி மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை விட அவர் மேலே ஏறினார், அவர் இறங்கி வந்தார். எவ்வளோ ஒரு ஒரு உண்மையை இங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் அல்லது பரத்துக்கு ஏறினார், மீண்டும் பரிசுத்த ஆவியாக வந்து எல்லாவற்றையும் அவர் நிரப்பினார். ஹாலேலூயா. அதாங்க நம்ம ஆண்டவர். இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஒரு மனிதனாக வந்து மனித குலத்திற்காக பாடுபட்டு சிலுவையிலே தன் உயிரை கொடுத்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் மக்களுக்கு காட்சி அளித்து, பிறகு ஹி வாஸ் அசன்டட் ஹெவன், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் மீண்டும் இறங்கி வந்து நம் எல்லாரையும் நிரப்புகிறார், எல்லாரோடும் இருக்கிறார். இஸ் அ கம்ஃபர்டர். அவர் தேற்றவாளன், அவர் உதவியாளர். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்பது நிஜம். அதனால தான் இயேசு அமிஸ்ரா உலகு முடிய பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம விட்டு போகவில்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பவுல் சொல்லுகிறதை மீண்டும் யோசித்து பாருங்கள். இறங்கினவரே, இறங்கினவரே, இறங்கிட்டார் பரிசுத்த ஆவியாக. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லாரையும் நிரப்புவதற்காக, எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏறினார், பரிசுத்தாவியாக இறங்கி எல்லாரையும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ லெட் அஸ் கமிட் அவர் செல்ஃப், யூனோ, ஹீ ஈஸ் ஹியர் டு ஃபில் அஸ். ஆமென். டு ஃபில் அஸ், நம்மை நிரப்புவதற்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். தடைகளை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்புங்க ஐயா, உன்னுடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உன்னுடைய வல்லமையினால் நிரப்புங்க, உமக்கு சாட்சியாக நிற்கத்தக்கதாக நிரப்புங்க. ஃபில் லார்ட் பை ஹோலி ஸ்பிரிட் லார்ட், ஃபில் தெம் லார்ட், லெட் தெம் ஃபீல் யுவர் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ இன் ஜீசஸ் நேம், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உன்னை நிரப்புவதற்காகத்தான் கர்த்தர் வந்திருக்கிறார். காட் பிளஸ். டேக் கேர்.